வெல்கம் டு அல்ட்ராமைண்ட். இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கோ யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வானம் வந்துட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, வானம் மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு. இந்த வானம் மேகமூட்டமாக இருக்குது அப்படிங்கிறத இட்ஸ் க்ளவுடி, இட்ஸ் க்ளவுடின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு படி ஏற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, எனக்கு மாடிப்படி ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் ஏற முடியலை அப்படின்லாம். இந்த எனக்கு மாடிப்படி ஏற கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு கிளைம் ஸ்டேர்ஸ், இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு கிளைம் ஸ்டேர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வீட்டிலலாம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, சும்மா எங்கேயாவது வெளில நடந்து போயிட்டு வரலாமா, வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது அப்படின்லாம். இந்த வெளியில் சும்மா நடந்து போயிட்டு வரலாமா அப்படிங்கிறத ஷால் வி கோ ஃபார் அ வாக், ஷால் வி கோ ஃபார் அ வாக்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு சிலர்லாம் வந்துட்டு மார்னிங் சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, மார்னிங் சாப்பிடாமல் இருக்காத ஒழுங்காக சாப்பிடு அப்படின்லாம். இந்த கால நேரத்தில் சாப்பிடாமல் இருக்காத அப்படிங்கிறத டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட், டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு சிலரோட அப்பாலாம் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த பசங்களாம் சொல்லுவாங்கள்ல, எங்கள் அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. இந்த எங்கள் அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத மை டேட் இஸ் ஒர்க்கிங் அப்ராட், மை டேட் இஸ் ஒர்க்கிங் அப்ராட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு ஒர்க் ப்ரெஷர்னால நம்ம ரொம்ப நாள் நல்லா தூங்காமல் இருந்திருப்போம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன், இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா நிறைய நாள் வந்துட்டு தூங்காமல் இருந்திருப்போம் இல்லையா, அதெல்லாம் க்யூர் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்லா தூங்கியிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப சொல்லுவோம்ல, நேற்று நைட்டு நான் நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு. இந்த நேற்று நைட்டு நான் நிம்மதியாக தூங்கினேன் அப்படிங்கிறத ஐ ஹேட் அ சவுண்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட், ஐ ஹேட் அ சவுண்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு எறும்பு கடிச்சிட்டு அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, என்னை எறும்பு கடிச்சிட்டு வலிக்குது அப்படின்லாம். இந்த என்னை எறும்பு கடிச்சிட்டு அப்படிங்கிறத ஐ வாஸ் பிட்டன் பை ஆன் ஆண்ட், ஐ வாஸ் பிட்டன் பை ஆன் ஆண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறப்ப சும்மா கேட்போம் இல்லையா, உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், இல்லை உனக்கு எந்த மூவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம். இந்த உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு புது ஃபோன் வாங்க போகிறோம், இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒரு வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, நான் புது மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு. இந்த நான் புது மொபைல் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு பர்ச்சேஸ் ஏ நியூ மொபைல், ஐ எம் கோயிங் டு பர்ச்சேஸ் ஏ நியூ மொபைல்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம அதை வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா, உன் இஷ்டப்படியே செய், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் அப்படின்லாம். இந்த உன் இஷ்டப்படியே செய் அப்படிங்கிறத டூ ஆஸ் யூ லைக், டூ ஆஸ் யூ லைக்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா டூ ஆஸ் யூ விஷ், டூ ஆஸ் யூ விஷ்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.